என்ன தல பத்திரிக்கை உட்கார்ந்துட்டு இருக்க? வாயா 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 வாயா. குணசேகரன் பத்திரிக்கை ஸ்டார் போல இருக்குது. ஆமா ஆமா ஆமா. யாரு குணசேகரன்? என்ன தல, எதிர்நீச்சல்ல ஆதிராவுக்கும் கரிகாலனுக்கும் கல்யாணம், அது கூட தெரியல இவன்லாம் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கான். முக்கியமான கல்யாணம் ஐயா. இப்ப அப்பாத்தாவை கூட்டினு வந்து வீட்டுல வச்சுட்டாங்க. சனனி பயங்கர கோபத்துல இருக்கான். இப்ப இந்த நேரத்துல ஆதிராவுக்கும் கரிகாலனுக்கும் கல்யாணம் வச்சிருக்காங்களே. கரிகாலன் கல்யாணம்? இதே கரிகாலனுக்கும் ஆதிரைக்கும் கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ சொல்ற கரிகாலன் வேற, இந்த கரிகாலன் வேற. நீ விட்ட நம்ம கல்லணை கட்டிய கரிகாலனுக்கு பேர் வடி. அந்த கரிகாலன் தான் தலை சொல்ற போல. நம்ம வட வட கரிகாலன்னு தெரியாது இவருக்கு. அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப குணசேகரன் தடப்படுன்னு இப்படி ஒரு விஷயத்த எடுத்துட்டாரு. ஜனனியும் ஆதராக்கு சாதகமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது அப்பத்தாவை இப்படி படுக்க வச்சுட்டு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? தல ஜீவானந்தம்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்காப்ல. அப்பத்தா வந்து ஜீவானந்தம். ஜீவானந்தம் யாருன்னு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. எங்கடா எனக்கு ஜீவானந்தம்? அவளை என்னடா பண்ண? யாருக்கு தெரியாது? ஞானத்துக்கு தெரியாது, கதிருக்கு தெரியாது, நந்தினிக்கு தெரியாது, தெரியாது. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, பெரியவங்க முக்கியமான குணசேகரன் வீட்டுல. பெரியவங்க நீ மட்டும் தான் பெரியவங்க, நான் சின்ன பையன் தான். ஜனனி இப்ப சொல்லியிருக்கா உள்ள கேமரா வைக்கணும். அதாவது குணசேகரன் வந்து அப்பத்தா மேல ரொம்ப பாசம் உள்ள ஆளு. எந்த பாசம்? கழுத்து நெருக்கி போறோம். கழுத்து நெருக்கி இதெல்லாம் குடும்பத்துல அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதாவது சொத்து விஷயத்துல வந்து அது முன்னக்கூடியே இது இவங்க. இன்னொரு விஷயம், நானும் இவ்வளவு நாள் குணசேகரனுக்கு சப்போர்ட் இருந்தா போல, இப்ப திடீர்னு குணசேகரன் அப்படியே மாறி இந்த பக்கம் வந்துட்டா போல, என்ன விஷயமா இருக்கும்? யாரு கூட? யாருப்பா கதிரும் குணசேகரன் தானே ரெண்டு ஒன்னா? அசுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஞானம் வந்து குணசேகரனுக்கு சப்போர்ட்டா இருந்தா போல, இப்ப நானும் அப்படியே மாறி இந்த பக்கம் அப்படியே குணசேகரனு கொஞ்சம் ஆப்போசிட்டா மாறி இருக்கா போல. எதனால? என்ன சொல்றேன்னா, அந்த பொம்பளையில அது பொம்பளையில அந்த இதுல இருந்து இந்த அதுல ஏதாவது சின்ன பிள்ளையாவது இல்லையில, கல்யாணம் ஆகாது, ஆதரவு உன்ன தவிர வேற ஏதாவது இல்லையில, அதுவும் பெருசா பொண்ணு பார்க்க போறியா எனக்கு? ஒரு குடும்பத்துல, கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஆதிரை உங்களுக்கு ரேணுகா நந்தினி இந்த அம்மா எல்லாமே இங்கிட்டு, நீங்க சொன்ன மாதிரி இந்த பொம்பளைகளுடைய என்ன நடவடிக்கை இருக்குன்னு அங்க ரகசியம் சொல்லுவானோ இல்லைங்கிறதுக்காக இந்த சைடு இருக்கானுங்கிற, ஏன்னா இவங்களே பேசுறா பாருங்க. எப்படி இதுக்குதான் எதையோ பூச்சி உள்ள விட்டுனா ஏதோ பண்ணுமாமா? என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த கதை தான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, தம்பி என் கூட வந்தீங்கன்னா நீ உனக்கு எதிர்கால பிரகாசமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது உன் கூட நான் வந்து எதிர்காலம். உனக்கு முதல்ல நீச்சல் தெரியுமா? நீச்சல் தலா? நீச்சல் தலா? தலா தலா அவன் எந்த நீச்சல் தெரியுமா அடிப்பான்? 6 மணிக்கு மேல போட்டு தரையில அடிப்பாங்க. நர்சு லொல்ல பாத்தியா? நம்மளுக்கு வீட்டுல டீயே கிடைக்காது, நம்ம காத்து கிடக்கணும் பால் பாய்க்கும். பாதாம் மில்க் வேணும் உனக்கு? நீ நான் நர்ஸ் ஐயா. பாதாம் சட்ட தெம்பா வந்தல பாரு, பாடி பாடி வீக்கா இருக்கு. அஸ்காவோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற இருக்குல்ல தலையாங்க, அவன் பாதாளம் தர மாட்டான். 6 மணிக்கு மேல இவனை கொண்டு போய் அந்த அப்பாத்தாக்கு காவலுக்கு விட்டோம்னு வைங்க. ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம அதுக்குதான பிளான் பண்ற நீ? இப்போ ஆதிராக்கும் கரிகாலனுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணி நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க. இப்ப கல்யாணம் நடக்கலன்னா ஜான்சி ராணி என்ன பண்ணும்? ஒரு முக்கியமான குடும்ப பிரச்சனை. ஒரு கல்யாண விஷயமா, அது கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்த நான் பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருக்கு. கல்யாணம் எப்பயுமே பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் உன்னிப்பா அப்படி என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கல்யாணம் வேணும் எனக்கு. இல்ல உனக்கு வயசு என்ன? இப்போ 21 வயசு ஆகுது. இன்னும் 9 வயசு, இன்னும் 30 வயசு ஆகணும் உனக்கு. 30 வயசா? விட்டா 40 வயசு கல்யாணம் பண்ணுவோம் எனக்கு. உனக்குல அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான்.
நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அவன் தம்பி வந்து இப்போ நம்மளுடைய வளர்ப்பு பையன் மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் 32 வயசு ஆகட்டும் பாப்போம், உனக்கு பொண்ணு பார்ப்போம். அது வாய்ப்பு இல்ல. சரி, வாய்ப்புல நீ சொல்லக்கூடாது, எனக்கு ஆகும். நான் அதை சொல்றேன், தலை பொண்ணு பார்த்து வைப்ப. யார பார்த்து மாமான்ற? நீ தானே மாமா. இப்போ ஆதிராக்கும் கரிகாலனுக்கும் கல்யாணம் நடக்குமா? கரிகாலனுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்குமா? அப்பத்தாவுடைய சொத்துக்களை வந்து கைப்பற்றியாச்சு அப்படின்னா என்னாச்சு? நல்லா தெரியும். இல்லை இல்லை, நீ சொல்லுதல, நீ சொல்லு, நீ சொல்லு. ரொம்ப உன்னிப்பா கவனிக்கோ, உன்னிப்பா கவனிக்கிறேன். நீ சொல்றது அடுத்த என் குடும்பம்னா நல்லா உன்னிப்பா கேக்கல. நீயே உன்ன மாதிரி இப்படி ஆளை கவனிச்சுதான். இப்ப நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பொன்னையில் என்ன நடந்துச்சு? டிவி வெடிச்சுது. 24 மணி நேரமும் ஒன்னா மாதிரி இப்படியே அந்த டிவியை பார்த்து பார்த்து. ஆமா, எங்கேயாவது பாட்டு வெடிச்சதை பார்த்துருக்கியா? நாங்கள் எத்தனை தடவை பாட்டில் பார்க்கோம், எங்கேயா வெடிச்சிருக்கா? வெடிக்க வெடிக்க தஞ்சை வெடிக்கும். இது டிவி சீரியலை முழுக்க பார்த்து தலை பாட்டில் வெடிக்காதெல்லாம் இல்லை, பீரை குழி கூட புயிர் வெடிக்கும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஒன்று ஏன் உன் பக்கத்தில் சிசியனை வச்சுக்கேன் தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் சொல்கிறேன், இல்லை இல்லை இல்லை, இது முக்கியமான சீரிய முக்கியமானது பேசுகிறேன். நீ கல்யாணம் முடிச்சீன்னா அதாவது 10 பொருத்தம் பார்ப்பாங்க. அதில் இப்போ 11வது பொருத்தம் பார்த்தா தான் நீ கல்யாணம் முடிக்கும். அப்படி வரியா? 10க்கே வக்கு இல்லை. கேளு, 11வது பொருத்தம் என்ன அப்படின்னா, நீ போய் பொண்ணை பார்க்குறீங்க பிடிக்குமான்னு பார்க்கணுமா? இல்லை, 7:30 டிவி பார்க்குற குடும்பமா, 8:30 டிவி பார்க்குற குடும்பமா, 9:30 பார்க்குறதான்னு பார்க்கணும். 7:30 இங்கே கேளு, ஃபுல்லு கட்டிங் அங்கே கேளு. 7:30 அது டிவி பார்க்குற குடும்பம்னா என்ன செய்வாங்கன்னா, நீ உனக்கு 8:30 வேலை விடுவாங்க? 6:00 வேலை விடுவாங்களா? என்ன செய்வாங்க? நீ 6:30 வேலை முடிச்சனே, இது 7:30 வேலையே இல்லையே. இது இல்லை இல்லை, வேலை வந்துடும். 7:30 அது நாடகம் பார்க்குற குடும்பத்தில் நீ சிக்கினேன்னு வச்சுக்கோ. நீங்கள் வரும்போது அப்படியே நீங்கள் எங்கிட்ட சமையல் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 9:30 சீரியல் பார்க்குற நாடகம் பார்க்குறவங்க குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணிங்கன்னா, நீ 6:00 வேலையை முடித்தோடனே உனக்கு 9:00 சாப்பாடு போட்டு தூங்க வச்சுட்டு அதை நான் நீட்டாக 9 to 9:30 நாடகம் பார்ப்பாங்க. 7:30 நாடகம் பார்க்குறத நீ கெட்டிட்டேன்னு வச்சுக்கோ, நீயும் தெருவில் அலைவ. அதுவும் அரைகுறைய சமையலும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. 8:00 ரெண்டு பேரும் பார்த்தேன் குடும்பத்தில். ஆதிரா கணக்கு கல்யாணம் நைட்டு ஃபுல்லாக நாடகம் பார்க்கறது, இங்கே வந்து தூங்குறது. 9:30 நீ வந்து சேஃப்டியான நாள். நீ எப்படி தெரியுமா? கேப் கிடைக்கிற இடத்துல ஆதிரா கணக்கு கல்யாணம், குடும்பத்தில் கேப் கிடைக்கிற ஆதிரா கணக்கு கல்யாணம். எழுந்து நாடகத்தை பற்றி பேசுகிறேன், எப்படி உருப்படுவோம்? ஆதிரா கணக்கு கல்யாணம் கல்யாணமா? ஆதிரா, அது ஏற்கனவே ரெண்டு பேர் அருண் கேட்டுறாங்கன்னா கரிகாலம் கேட்டுறானா குழப்பம். ஆதிரா கணக்கு தான் முடிச்சு விட்டு அப்போ நான் அங்கே கொத்து விட்றேன். நீ இரு, உனக்கு 11வது பொருத்தம் என்றைக்கு அமையுதோ என்ன? இங்கே பாரு, நம்ம வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே போகிறோம், 7:30 போகிறோம். அங்கே நாடகம் பார்க்குறானா அந்த பொண்ணு வேண்டாம். 8:30 அந்த குடும்பம் நாடகம் பார்க்குதா, அந்த குடும்பம் வேண்டாம். 9:30 தான் ஏன்னு கேளு. அதுதான் உருப்படியே உனக்கு கஞ்சி ஆச்சு ஊற்றி உனக்கு பணிகளை கரெக்டாக செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றி. 6:00 மேலே வெளியே போனோம், அதை மறந்துட்டேன். உனக்கு கயல் வீட்டில் கயலுக்கு கல்யாணம் போகிறது கிடையாது. அந்த பத்திரிக்கை வச்சு எரிச்சாச்சு எரிச்சாச்சு. இப்போ இந்த பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கும்? ஆனால் ரெண்டு இடத்துலையும் அங்கேயும் பத்திரிக்கை வருது, இங்கேயும் பத்திரிக்கை வருது. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இன்ன வரைக்கும் நீ எனக்கு பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. ஸ்கூலுக்கு போகிற வயசில் ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடாக போய் மாங்காய்ச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? நீ இப்படி இருந்தா தான், ஒண்டி கட்டியாக இருந்தா தான்டா தலைவர் தலைவராக இருக்க முடியும். ஆளால் கல்யாணம் முடிச்சுட்டு போய் நல்லா இருந்துட்டு என்ன பிறகு தலைவர் எப்படி? தலைவருக்கு யார் எடுபடி வேலை செய்யறது? ஆனால் வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியம் மாலையா? அங்கே ஆதிராக்கு கல்யாணம் போகிறது கிடையாது. எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்போ ஒருத்தன் சிக்கிறான் கயல் குடும்பத்தில் கல்யாணம். இங்கே அதை விடுங்க, இப்போ உங்ககிட்ட எதிர் நீச்சல் அடிச்சுன்னு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான், அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. சரியா? இதே இதே பொழப்பா நீ தெரிஞ்சுட்டே இரு.